இன்று ஏப்ரல் மாதம் 22ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லுண்ணா பெருமூச்சோடு, சொல்லுண்ணா பெருமூச்சோடு, ஜெபித்திடவாருமையா, ஜெபித்திடவாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. இயேசுவே, எம் தேவனே, இரக்கத்தின் ஆண்டவரே, ஆவியின் தூதரே, ஆவியால் எங்களை நிரப்பும். உமது ஆவி உயிர்த்த உமது வல்லமையின் ஆவில் எங்களுக்குள் பொழியப்படட்டும் ஆண்டவரே. இதோ நாங்கள் பலனற்ற நிலையில், எங்களுக்கு பலமும் சக்தியும் பலமும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இந்த காலை பொழுதில் உம்முன் நின்று ஜெபிப்பது, உம்மை நோக்கி பார்ப்பது எத்தனை அருமையானது, எத்தனை நன்மையானது. இயேசுவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த காலை பொழுதில் உலக மக்கள் அனைவரோடும் இணைந்து ஆண்டவரே இந்த நன்றி பலியை ஏறெடுக்கின்றோம். உமது ஆவியானவர் எங்களுக்குள் வருவாராக. உமது ஆவியானவர் அடியோராகிய எங்களை ஆட்கொள்வீராக, ஆட்கொண்டு எங்களுக்குள் பற்றி எறிவீராக. அனலாக, அனலாக, நெருப்பாக எங்களுக்குள் பற்றி எரியட்டும் ஆண்டவரே. இதனால் உமது அன்பு எங்களுக்குள் வெளிப்படும். உமது அன்பினால் எங்களை அலங்கரித்திரளும், அலங்கரித்திரளும். அன்றாட ஒவ்வொரு நாளும் எங்களை துதிக்கவும் ஜெபிக்கவும் வைக்கிறவர் நீர். சாத்தானை வெல்லக்கூடிய சக்தியை கொடுக்கிறவர் நீர். ஆகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் தகர்த்து எரிகிறவர் நீர். உம்மை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம். இதோ எங்களுடைய உடலும் உள்ளமும் சாவுக்கு ஏதுவான நிலையில் இப்பொழுது கிடந்தாலும் அவற்றை உயிர் பெறச் செய்கிறவர் நீர். இந்த நாட்களில் இறந்தோர், பலனற்று கிடப்போர் எல்லோரையும் ஆண்டவரே உயிர் பெறச் செய்கிறவர் நீர். எங்களுடைய சரீரங்களில் இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் தீய எண்ணங்களையும் ஆண்டவரே சாகடிக்கிறவர், சாகடிக்கிறவர் நீர். இந்த கொரோனா வைரஸில் கூட ஆண்டவரே இப்படியாய் தாக்கப்பட்ட நிலையில், வீட்டிற்குள் பூட்டப்பட்டு கிடக்கக்கூடிய நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை சந்திக்கிறீர், சந்திக்கிறீர். இதோ எங்களுடைய மனதை புதிதாக்குகின்றீர், புதிதாக்குகின்றீர். எங்களை மறுரூபமாக மாற்றுகிறீர். நாங்கள் வீட்டிலே இருந்து எங்களையே அலசி ஆராய்ந்து பார்க்கவும், எங்கள் கடந்த கால வாழ்க்கையை நோக்கி பார்க்கவும். ஆண்டவரே எங்களுடைய மனங்களை அப்படியாய் நீர் புதுப்பிக்கிறீர், புதுப்பிக்கிறீர். இதோ நாங்கள் இப்பொழுது அடைபட்டு வீட்டிற்குள் கிடப்பதும் ஆண்டவரே உம்முடைய இரண்டாம் வருகைக்காக என்னாலும் எங்களை தயாரிக்கிறீர். உமது இரண்டாம் வருகைக்கு எங்களை தயாரிக்கிறீர்.
மனிதனை படைத்தீர். மனிதன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். உம்மை ஆராதிக்க வேண்டும். உம்மை ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். உம்மை அன்பு செய்ய வேண்டும். உமக்கு பணிபுரிய வேண்டும் என்று மனிதனை படைத்தீர் ஆண்டவரே. இதோ அந்த படைப்பின் நோக்கத்தை நாங்கள் மறந்து எங்கோ அலைந்து தெரிந்தோம். பாவம், நீதி, நியாயம் இவற்றை கடைபிடிக்காமல் ஆண்டவரே எங்கோ தெரிந்தோம். இப்பொழுது எங்களை மீண்டும் நிரப்ப, எங்களுடைய சமாதானத்துக்குள் கொண்டு வர, அன்பு மகிழ்ச்சி சமாதானத்தாலும் நீடிய பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் நற்குணங்களாலும் ஆண்டவரே எங்களுக்கு எங்களை நிரப்புவதற்காய் உம்முடைய தூய ஆவியின் கொடைகள் வரங்களால் எங்களை நிரப்பி புதிய உலகத்தை படைத்து எங்களை மறுரூபமாக மாற்றுவதற்கு ஆண்டவரே எங்களை நீர் இந்த நாட்களில் தயாரிக்கின்றீர். நாங்கள் அலைந்து ஓடி வேலை செய்தோம். எத்தனை இடர்பாடுகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை சாவுகளின் எண்ணிக்கை, பெரிய சிறிய குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட்ட நிலை, பிள்ளைகள் கடத்தப்பட்ட குழந்தைகள் கடத்தப்பட்ட நிலைகள், வாலிப பிள்ளைகள் மனம் போன வாழ்க்கை, அவர்களும் கடத்தப்பட்ட நிலைகள் ஆண்டவரே, எத்தனை பாவச் செயல்கள், தீச்செயல்கள் இவை அனைத்திற்கும் அகப்பட்டு யோ சண்டை சச்சரவு குழப்பம் ஆண்டவரே, விபத்துக்கள் ஆபத்துக்கள் இவற்றிலிருந்து இப்படியா எங்களை எப்படி பாதுகாத்து வருகின்றீர். இப்பொழுது நாங்கள் உள்ளே அடங்கியிருப்பதனால் சாவுகளின் எண்ணிக்கை, இறப்புகளின் எண்ணிக்கை ஆண்டவரே குறைந்திருக்கிறது. மனிதன் உம்மை அறிந்து, உம்மை தெரிந்து, உம்மிலே இணைந்து ஒரு புனிதனாக வாழ்வதற்கு இந்த நாட்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அன்று அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் இதோ உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டு உமது உயிர்த்த வல்லமையை பெற்றுக்கொண்டு அச்சமின்றி, பயமின்றி, நடுக்கமின்றி, தயக்கமின்றி போதித்தார்கள் உம்மை பற்றி உலகெங்கும் எடுத்து சொன்னார்கள். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் நீர் உயிர்த்த வல்லமையை கொடுக்க அவர்கள் வாழ்ந்தார்கள், உற்சாகத்தோடு வாழ்ந்தார்கள். கடவுளுக்கு மனிதனுக்கு பயப்படுவதை விட, மனிதனுக்கு கீழ்ப்படுவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை சரியாக உணர்ந்து அந்த பாதையில் நடக்க முயற்சித்தார்கள். தேவன் இயேசு வாழ்கிறார். அவரே எல்லோருக்கும் அரசர், எல்லோருக்கும் தலைவர் அவரே என்பதை உணர்ந்திருந்த இந்த திருத்தூதர்கள் மக்களை கண்டு பயப்படவில்லை, அரசாங்கத்தை கண்டு பயப்படவில்லை, அரசர்களை கண்டு பயப்படவில்லை. யாருக்கும் அஞ்சாத ஒரு மனநிலை அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று உலகெங்கும் சென்று உம்மை பறைசாற்றினார்கள். நாங்கள் என்ன நேர்ந்தாலும், எந்த நிலையிலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல், செய்யாமல், பேசாமல் இருக்க எங்களால் முடியாது என்று அவர்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். இத்தகைய நம்பிக்கையைத்தான் ஆண்டவரே நீர் எங்களிடமும் கேட்கின்றீர். உள்ளம் தளராது, பயமின்றி, அச்சமின்றி, நடுக்கமின்றி உம்மை அறிந்து தெரிந்து, உம்மை புரிந்து வாழவும், உமது அருளை சுவைக்கவும் உம் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் அனைத்தையும் நாங்கள் கீழ்ப்படைந்து உமது ஆவின் வல்லமையினாலே செயல்படவும் இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தேவனே. நன்றியோடுமை ஸ்துதிக்கிறோம் ராஜா. மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி பாரும். உமது தூய ஆவியின் வல்லமையை எங்களுக்கு தாரும். திருத்தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையும் இதோ நீங்கள் இங்கே இருங்கள், தூய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் எல்லா இடங்களிலும் பறைசாற்றுவீர்கள், தேயரசை கட்டி எழுப்புவீர்கள், சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே. அது நிமித்தம் இப்பொழுது நடப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது வல்லமையிலும் கிருபைக்குள்ளும் வைத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, இந்த நாளிலும் இதோ இந்த திருத்தூதர்கள் கிடைக்கப்பட்ட அந்த விசுவாசம் நம்பிக்கை எங்களுக்கும் வேண்டும் ஆண்டவரே. இந்த COVID-19 தாக்கப்பட்டு அடைபட்டு எல்லாவற்றையும் இழந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் உம்மை நம்பி வாழ்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள். எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவு படாதே என்று சொல்லியிருக்கிறீர். இந்த நாட்களில் கூட ஆண்டவரே எங்களுடைய குடும்ப உறவுகள்,
எங்களுடைய குடும்பங்கள், ஊர், உலகம், நாடு அனைத்தையும் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம், சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய கூக்குரலுக்கும் பதில் கொடுக்கின்றவர் தேவர். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், உமக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் உம்முடைய திருவிழப்படியே நடக்கின்றன. இந்த நாளில் கூட இயேசுவே, எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். உலக மக்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து ஜெபிக்கிறோம். எத்தனை எத்தனை இடர்பார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை இறப்பு இறப்பு என்று இருந்தாலும், இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது இதோ எல்லாம் அடங்கி எந்த ஆபத்தும் இல்லாமல், எந்த விபத்தும் இல்லாமல் நீ பாதுகாத்து கொண்டு வருகின்றீர். எத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த நாட்களில் நீ செய்து வருகின்றீர். இயேசப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உணவின்றி உடையின்றி இருப்பவர்களுக்கு ஆண்டவரே தாராள உள்ளத்தை கொடுத்து எல்லோரும் பகிர்ந்து வாழக்கூடிய அந்த மண்ணிலே கொடுப்பீராக, கொடுப்பீராக. இதோ மீண்டுமாய் இந்த COVID-19 வழியாக கூட ஆண்டவரே திரும்பவும் திரும்பவும் ஏழைகள் தான் நசுக்கப்படுகின்றார்கள். விளிம்பு நிறைய உள்ளவர்களுக்குத்தான் எல்லா நஷ்டமும் கஷ்டமுமாக அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் கூக்குரலுக்கு செவிசாய்க்கின்ற எங்கள் அன்பு ராஜாவை இயேசுவே, இப்பொழுது நீ செவிசாய்ப்பீராக. எல்லோருடைய இதய கண்களையும் இதய கண்களையும் திறந்து விடுவீராக. இனம் கண்டு சோ ஆண்டவரே, உடலோடும் ஆன்மாவோடும் இருந்து எங்களை மனிதரை போல இருந்து கஷ்டப்படக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய, உதவி செய்ய இன்னும் தாராள மனதினை எல்லோருக்கும் கொடுப்பீராக, கொடுப்பீராக ஆண்டவரே. ஆயினும் இந்த இக்கட்டு வேளையிலும் நாங்கள் உம்மிடமே சரணடைகின்றோம். நீரே வாழும் கடவுள், உயிருள்ள கடவுள், உண்மை கடவுள் என்பதை உணர்ந்து இந்த காலை நன்றி பலியில் எங்களை சமர்ப்பிக்கின்றோம். அடுத்து நாங்கள் என்ன செய்யப் போகின்றோம், எப்படி சமாளிக்கப் போகின்றோம், என்னவே என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் அங்கலாய்த்து வேதனைப்பட்டு ஆண்டவரே வருத்தத்தோடு நாங்கள் இருந்தாலும், இந்த நேரத்தில் நீ சொல்கின்றீர், என்னிடம் வா, நீ வாழ்வு பெற்றுக் கொள்வாய், என்னிடம் நம்பிக்கை கொள், நீ நிலைவாழ்வு பெற்றுக் கொள்வாய் என்று சொல்கின்றீர். ஆண்டவரே, ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் செய்வது செய்யக்கூடிய எந்த செயல்களாக இருந்தாலும், எந்த பணித்தலங்களாக இருந்தாலும், பணி எந்த பணியை நாங்கள் செய்தாலும், அவற்றின் தலைவர் நீர், அவற்றை சந்திக்கிறவர் நீர், அவற்றின் தேவைகளை சந்திக்கிறவர் நீர். ஆகவே இந்த நாளில் இதோ எல்லா பிள்ளைகளையும், எல்லா கல்வி கூடங்களையும், எல்லா பணிபுரியக்கூடிய இடங்களையும் ஆண்டவரே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். உமது இரக்கம் கிடைக்கட்டும், உமது வல்லமை கிடைக்கட்டும், உமது தூய ஆவியானவர் எல்லோர் மீதும் பொழியப்படட்டும் ஆண்டவரே. உமது தூய ஆவியானவர் எங்களுக்கு கற்பித்து தருவார், எதை செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருவார். தூய ஆவியானவரே எங்களுக்கு துணையாக வாரும், எங்கள் வாழ்வை புதுப்பித்தரலும், எங்களை சுகப்படுத்தும். இதை இன்றும் கூட இந்த நம்பிக்கையான வாழ்க்கை வாழ, எங்களுடைய மறுரூபமாக்கப்பட ஆண்டவரே, எங்களுடைய புதிய ரூபமாக மாற்றி புதிய சாயலை தந்து உங்களை இணைந்து வாழக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தாரும் ஆண்டவரே, தாரும். இன்று இந்த COVID-19 வழியாக கூட ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் உன் பக்கம் ஈர்த்து கொண்டு இருக்கிறீரே, அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையிலும் சந்தியும் ஆண்டவரே, சந்தியும். எங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் தருகின்ற தேவநீர் இப்பொழுதும் இந்நாள் வரைக்கும் நீர் காத்து கொண்டு வந்தீர். நடக்க அநேக அநேக சம்பவங்கள் நடக்க முடியாமல் நடக்காமல் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீர் ஆண்டவரே. சங்கட சூழ்நிலைகள் எல்லாம் அதிலிருந்தும் எங்களை பாதுகாத்து கொண்டீர். ஆகவே நாங்கள் நீர் செய்வது எல்லாம் நன்மைக்கே, ஆண்டவருடைய காரியங்கள் ஆண்டவர் செய்யும் எல்லாம் நன்மைக்கே என்று உணர்ந்து எங்களை முழுவதும் சரணடைந்து ஜெபிக்கின்றோம். எங்கள் நம்பிக்கை வீண் போக விடாதேயும் உமை இறுக பற்றி கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு ஆண்டவரை எங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்கள் அனைத்தையும் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எப்பொழுதும் கேட்கின்றவரை இப்பொழுதும் கேட்டு அருள் கூர்ந்து ஆசீர்வதி பீராக எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபிக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும், அனைத்து மக்களுக்கும் உயிர்த்த இயேசுவின் அமைதியும் அருளும் உரித்தாகுக.